श्री शैलवम संनिगता तंत्र संहसोरेह पादाम्बुज प्रणयनं तदवात्त मन्त्रं श्री मन्त्र संह गुरुवर्यक पात्तबोधं श्री देवनाथ गुरुमात्म गुणार्ध्यमेडे अय्या स्वामी अय्या स्वामी इंद्रे सुप्रसद्धमः एlundirinda महान ஸ்ரீ ஐயா தேவநாத தாத்தயாரிய மகாதேசிகன் அந்த சுவாமியை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி அடியனுடைய ஜன்ம சாஃபல்யத்தை பெற விரும்புகிறேன் சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை பல பிரகாரமாக நாம் கேட்டுருக்கோம் நாம் யாரும் தேசிகனை சேவிச்சவா இல்லை எழுநூற்றி ஐம்பது வருஷம் எழுநூறு வருஷங்களுக்கு முன்ன தேசிகன் இருந்த அப்படின்னு இருந்தால் கூட அந்த தேசிகனுடைய வைபவத்தை நினைக்க செய்யும் தேசிகனுடைய சீசுக்திகள்லாம் நாம் சேவிக்க செய்யும் தேசிகனே நம்ம கண் எதிரியே வந்து நிற்கிற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுறது அந்த மாதிரி நம்ம காலத்தில் நாம் சேவிக்கும்படியான நாமனு சொல்கிறதுல என்ன மாதிரி ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவாளாவது சேவிக்கிறவாளாக பார்க்கும் என்ன சாய்கிரமத்து கேள்வி கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆகிடுச்சு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆகிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி நாலு வருஷம் ஆகிடுச்சு அதுக்கு முன்னே இருக்கிற சேவிக்க முடிஞ்சவாளுக்கு வாழ்க்கை சேவிச்சிருப்பான் சேவிக்க முடியாதவாள் வேறு விஷயம் அதை பற்றி இல்லை இருந்தாலும் கூட இவாளுக்கும் ஒரு சேவிக்க முடியான ஒரு பாக்கியம் யார் யாரெல்லாம் அந்த சுவாமியை சேவிச்சவாளாக இருந்தோன்ட்டு இருக்காளோ அவள் எல்லாருக்கும் நாம் தேசிகனை சேவிக்கலை ஏன்ற குறையே இருக்காது ஏன்னா அந்த சுவாமியினுடைய அனுஷ்டானம் ஞானம் வைராக்கியம் எல்லாம் பார்த்தோம்னாக்கா சுவாமி தேசிகன் எப்படி தன்னுடைய விபவ தசையில் எழுந்திரல் இருந்தாரோ அவரே ஐயா தேவநாதை மகாதேசிக்கனாக அவதாரம் பண்ணி நம்மளை மாதிரி இருக்கிறவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்றன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை சுவாமியினுடைய குணங்கள் அந்யாதிரசமானது சாதாரண மீதி இடத்துல தான் பார்க்க முடியாது சுவாமி மித பாஷி ரொம்ப தான் வார்த்தை பேசுவேன் நிறைய வார்த்தை பேச மாட்டேன் சூத்திரம் மாதிரி இருக்கும் அவருடைய வார்த்தைகள்லாம் சுவாமி பேசினேருனாக்கா சுவாமியினுடைய வாக்குல யாராலையும் எந்த தோஷமும் சொல்லவே முடியாது வாக்குன்றது என்னன்னா லௌகிக்க விவகாரமாக இருந்தாலும் சாஸ்திரிய விவகாரமாக இருந்தாலும் எதுலையுமே யோசனை பண்ணாத வார்த்தையே வராது அந்த மாதிரி வார்த்தை வரணும்னாக்க விஷயங்களில் ஒரு நிஷ்கர்ஷம் தீர்மானம் இருந்தால் தான் அப்படிப்பட்ட வார்த்தை வரும் இது லௌகிக்க விவகாரத்துலேயும் சரி சாஸ்திரியமான விவகாரத்துலேயும் ஆகையால் சுவாமி மித பாஷி அதே சமயத்தில் சிஷ்யர்களிடத்துலையும் பாகவதர்களிடத்துலையும் ரொம்ப ரொம்ப பரிவோட ஒரு ஸ்ரீவைஷ்ணவா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து காண்பிச்சுவன் ஒரு ஆச்சாரியன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து காண்பிக்கிறவ அது சிஷ்யாச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவளுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாள் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து மீதி எல்லாருக்கும் இப்படி சுவாமியை பார்த்த உடனே அது ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு சாதாரணம் ஒன்றுமே தெரியாதவன் இந்த இடைச்சுமார்களுக்கெல்லாம் கண்ணனிடத்தில் ஒரு பிரீத்தி வந்தால் மாதிரி ஒன்றுமே தெரியாதவளாக இருந்தால் கூட சுவாமியினுடைய வைபவத்தை பற்றி அவருடைய ஜானத்தை பற்றி அனுஷ்டானத்தை பற்றியோ வைராக்கியத்தை பற்றியோ எதை பற்றியும் ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறவாள்லாம் கூட அந்த சுவாமியினுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்ம தேஜஸை பார்த்து தானாக கை கூடியாக இருக்கக்கூடிய ஒரு தலை இது ஒரு விஷயம் இந்த சமயத்தில் விஜாபனம் பண்ணுறேன் சுவாமியினுடைய சிஷ்யர்கள்லாம் நிறைய பேர் பல இடங்கள்ல பிரசித்தமான ஸ்தலங்களில் இருந்துட்டு இருக்க சுவாமியினுடைய சிஷ்யாரெல்லாம் முதல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது வித்வத் சிஷியார்கள் தான் அதிகமே தவிர பணத்தினால பெரிய ஸ்தானத்துல இருந்து இருக்கிற சிஷியார்கள்னு பார்த்தோம்னா சுவாமிக்கு ரொம்ப தான் சுவாமி எப்பவும் தானே தன்னுடைய கிரகத்திலேயே சாதம் போட்டு அவளுக்கு வேதாத்தியனம் சாஸ்திராத்தியனம் வேதாந்த காலக்ஷேபம் இப்படி எல்லாவற்றையும் பண்ணி வச்சுருக்கேன்னாக்க சிஷியாலிடத்தில் சுவாமிக்கு எவ்வளவு பரிவுன்றது இதுலேருந்து நன்கு புலப்படும் சுவாமியினுடைய சிஷ்ய அவர் லௌகிக்க ஆனால் சுவாமியினுடைய ரொம்ப ரொம்ப பக்தி அதிகமாக சுவாமியை சேவைத்ததில்லை ஏதோ ஒரு முறை ரெண்டு முறை தான் சுவாமியை சேவைச்சிருக்கேன் சுவாமியினுடைய சதாப்தி நூறாவது திருநக்ஷத்திரம் அந்த திருநக்ஷத்திரத்தின் போது சுவாமியினுடைய ஃபோட்டோ போட்டு கலர் ஃபோட்டோவை போட்டு ஒரு பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி அந்த பத்திரிக்கையை கொண்டு போய் அவருடைய கொடுத்தேன் நான் அவர் அதை பார்த்தேன் அந்த ஃபோட்டோவையே சுவாமி ஃபோட்டோவையே கொஞ்ச நாளை பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துட்டு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன் அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்னா சுவாமியினுடைய திருவடி திருவடியிலையும் அந்த உள்ளங்கால் தெரியும் அந்த உள்ளங்கால் தெரியிற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவில் அவர் என்ன சொன்னார் நான் ரொம்ப நாள் முன்ன இப்போது சாமியை பார்த்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு ரொம்ப நாள் முன்ன சாமியை சேவிச்சது சாமி பரமத்துக்கு போய் ஒம்பது வருஷம் சதாப்திக்கு முன்னே தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணுஷத்தில் போய்ட்டேன் அகையில் இது ஒரு எட்டு வருஷம் ஆகிப்போச்சு அதுக்கு முன்ன அஞ்சு ஆறு வருஷம் முன்னே அவர் பார்த்தது பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் என் மனசில் நினைக்கிறது மொத்தம் அவர் திண்ணையில் எழுந்து நான் கீழே உட்காந்துருந்தேன் எனக்கு சுவாமியினுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கணுன்ற எண்ணமே வரவே இல்லை கொஞ்ச நாள் ஏதோ பேசியிருந்தேன் சுவாமி பேசினேன் ஆனால் நான் அந்த பேசியிருந்த அந்த ஒரு பத்து நிமிஷ காலம் முழுக்க நான் பார்த்துட்டு இருந்தது மொத்தமே அந்த திருவடி ஒன்று தான் வேறு எதையுமே நான் பார்க்கல இப்போ நீ இந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுக்கச்சே அந்த திருவடியை நான் சேவித்த திருவடியை நான் நினச்சி பார்த்துக்கிறேன் ஆஹ் அது சுவாமி திருவடி தான் இதுன்னு இந்த போட்டோ சுவாமி போட்டோ தான் தீர்மானம் பண்றதுக்கு எனக்கு பிரதிபிஞ்சம் வருது எதுன்னாக்கா அந்த சுவாமி திருவடி தான் சொன்னார் அவர் அதை கேட்கச்சே எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டது நாகஞ்சானாமி கையூரே நாகஞ்சானாமி குண்டலே நோபுரே தபிஜானாமி நிச்சயம் பாதாபிவந்தனா தண்ணுற வார்த்தை சுக்ரீவன் காண்பிக்கிற சீதா பிராட்டி அந்த புஷ்பக விமானத்தில் போகச்சு சுத்த சுக்ரீவன் ஹனுமான் இவன் நாலு பேர் இந்த ரிஷிமுக பருவத்தில் இருந்துட்டுருக்க தன்னுடைய புடவையிலேருந்து ஒரு துணியை கிழிச்சி தான் பூண்டு இந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் அதில் ஒரு மூட்டை கட்டி இவன் நடுவில் போட்டு விடுற அந்த ஆபரணத்தை எடுத்து காண்பிச்சு இதுதான் சீதையன் சீதையினுடைய ஆபரணமாக பாருன்னு சொல்லி ராமனுக்கு காண்பிக்கிறேன் ராமனும் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணை பார்த்து கேட்குறேன் லக்ஷ்மணா பாரு இது தானே சீதை போட்டிருந்த வளையல் இதுதானே சீதா சீதை அணிந்திருந்த தோல்வலை இது அவள் போட்டிருந்த கழுத்தில் போட்டிருந்த ஆபரணங்கள் அப்படின்னு எல்லாம் நீயும் பார்த்து சொல்ல சொல்லேன்னு லக்ஷ்மனை பார்த்து கேட்குறேன் அப்போ லக்ஷ்மண சொல்றேன் நாகஞ்சானாமிகூரே நாகஞ்சாநாமி குண்டலே அவ காதில் போட்டுன்னு இருக்கிற குண்டலமா இதுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரியாது தோல்ல போட்டு இருக்கிற ஆபரணம் இதுவான்னு கேட்டா எனக்கு தெரியாது நூரே தபிஜானாமி நித்தியம் பாதாபி வந்த நான் நித்தியம் அந்த சீதா பிராட்டியை சேவிச்சுன்னு அந்த சேவிக்கச்சே நாம் பார்க்கறது மொத்தம் சீதா பிராட்டியினுடைய திருவடி மாத்திரம்தான் அந்த திருவடியில் போட்டு இருக்கிற அந்த மெட்டியும் அந்த கொலுசும் எனக்கு அடையாளம் தெரிகிறது இது சீதா பிராட்டி தான் எனக்கு அடையாளம் தெரியிறது எனக்கு அது அடையாளம் தெரியாது அது யாரோ தெரியும் நேர் பார்த்துருக்கலாம்னு நான் பார்க்கல என்ன லக்ஷ்மணர் சொன்னாராம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அடையனுடைய தமையனார் சொன்னார் இதுக்கு பல அர்த்தம் இருக்குப்பா ஒன்று லக்ஷ்மணர் సీతా ప్రాట అమ్మ ఉపదేశం పడి మాదిరి అదాది రామం దశరథం విద్ధి మాం వి జనకాత్మజాం సుమిత్ర సక్ష్ణాన్ని పోరే పోటుకు పోచే రామర ఏదో సాధారణ మనుషున నెచ్చ దశరథరవే నుకో సాక్షాత్ పెరుమే నెనం దశరథ సి అర్థం మాం విత్త జనకాత్మజాను చూడచ్చే என்னையாக நினைச்சிக்கோ அம்மாவாக நினைச்சிக்கோ சீதையன்னு மேலிருந்த வரையான அர்த்தம் அதுக்கு உள்ளர்த்தம் என்னன்னா மான்றது மகாலட்சுமி அந்த சீதா பிராட்டிய மகாலட்சுமியாக நீ வந்து பணிவிடைகள் பண்ணணும்னு சுமித்ர சொல்லி சொன்னான் அந்த சுமித்ர சொன்ன பிரகாரத்துக்கு இவர் பணிவிடைகள் பன்னெண்டு வரையர் அதை இந்த இடத்துல தெரியப்படுத்துகிற ஒரு விஷயம் ஒன்று ஆகையால அந்த மாதிரி இந்த மகானும் சுவாமியின் இடத்துல இருக்கிற பக்தியை கொண்டு சுவாமியினுடைய திருவடியே நினைச்சுட்டு இருக்க அதுல இருந்தே எனக்கு தெரியறதுன்னு சொல்லி சொன்னார்னா நமக்கு அந்த மாதிரி எல்லாம் பக்தி வரலையேன்னு குறையா இருந்தது எனக்கு இப்படி சுவாமி விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பக்தி ஏற்படுறது இது யாருமே சுவாமியின் இடத்துல ஒரு அவாரத்திலயே சமாசீனம் பண்ணிடுவா பரநியாசம் பண்ணிடுவா கலட்சேபம் பண்ணிடுவா இப்படி இருக்கிறவாளுக்கு மாத்திரம்தான் சுவாமியின் இடத்துல ஒரு பக்தி அவரை போற்றுதல்ன்றது இருக்குன்றது கிடையாது பரம்பரையாக அண்மையும் இருந்தாலும் சரி சாதாரணமாக அங்கே ஊருக்கு போனா போகச்சே சேவிச்சவாள்னு சொல்லி உற்சவத்தில் சேவிச்சவா பிரத்யேகமா ஊர்ல மகான் எழுந்தொள் இருக்கார் சேவிச்சவா எல்லாருக்குமே சுவாமியின் இடத்துல சொல்லாத தானா ஒரு பக்தி வந்துடும் அப்படி எழுந்தருள் இருந்த மகான் ஐயா சுவாமி அவருடைய வைபவங்கள் ஞானத்தை பற்றி சொல்கிறதுக்கு நம்மெல்லாம் அதிகாரி இல்லை வைராக்கியம்னு சொல்லி சொன்னமானாக்க இருந்த காலம் முழுக்க அவர் யாரிடத்துலையும் கை கட்டின்னு நிற்காத இடத்துல கையெழுத்து போட்டு கூல் சம்பளமாக பணம் வாங்காத தன்னுடைய காலம் முழுக்க அவர் அந்த எம்பெருமானுடைய ஸ்மரணத்தினாலேயும் அந்த பகவத் சிந்தையோடையே அவர் கழித்தார்னு சொன்னால் அது மிகையான வார்த்தை இல்லை வைராக்கியம் அனுஷ்டானம் ஒரு கிரகஸ்தர் எப்படியெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு இதுக்கு ஒரு இலக்கணம் ஓணும்னாக்கா சுவாமியினுடைய அனுஷ்டானத்தை பார்க்கணும் அது தவிர வேறு எதுவும் சொல்ல தெரியல ஒரு முறை சுவாமியினுடைய சிஷ்யா சுவாமியினுடைய அனுஷ்டானத்தை வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ சுவாமிக்கு ரொம்ப தள்ளாத வயசு எண்பத்தஞ்சு திரண்டு லட்சத்துக்கு மேலே ஆன ஒரு சன்னவேசம் அது அடியான கொண்டு அவன் இந்த மாதிரி பிரார்த்தித்தான் நீ சுவாம்கிட்ட சொல்லு பண்ணலாம் நான் ஒரு பிராமணத்திறனெல்லாம் உள்ளே அழைச்சிட்டு வரல பிராமணாவில தான் நான் அழைச்சின்னு வந்திருக்கேன் அவளை கொண்டே வீடியோ எடுக்க சொல்றேன் அப்போதான் வீடியோ வந்த புதுசு அதுக்கு முன்ன வீடியோ எல்லாம் கிடையாது நான் பண்ண சொல்றேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சொன்னேன் அப்போ சுவாமி சாச்ச என்ன இது என்னடா இப்போ அனுஷ்டானம் இருக்குது வயசான காலத்தில் முக்கிய அனுஷ்டானம் என்னால் பண்ண முடியாது இருந்துருக்கு இதை போய் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி இது மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னமான்னாக்கா இதுதான் முக்கிய அனுஷ்டானமோன்னு மீதி காலாந்தரத்தில் ஜனங்கள் நினைச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது இதுக்கு என்னத்துக்கு ஃபோட்டோ பிடிக்கணும்டா அப்படின்னு கேட்டேன் இப்ப நினச்சி பார்த்துட்டு இருந்தான்னு அவர் சுவாமி கௌனமான அதாவது அனுஷ்டானத்தில் குறைபாடுன்னு சுவாமி நினைக்கிறதே நாம் முக்கியம்னு நினைக்கிறதுக்காட்டிலும் மேம்பட்டதாக இருந்துட்டுருக்கு இதை போய் இப்படி சாதிக்கிறாரே அப்படின்னுட்டு எனக்கு இதுவாக இருந்தது இல்லை இல்லை இங்கே இதுக்காக எதுவும் மாற்றிக்க வேண்டாம் இங்கே என்ன திறமை நிலை என்ன சக்தி இருக்கோ எப்படி நட நடந்துட்டு இருக்கோ அது அப்படியே இருக்கிறத வெறுமா போட்டோ பிடிச்சிக்கிறதுக்கு மாத்திரம் அனுமதி பண்ணால் போறோம் அப்படின்னு விஜய்ஞாபனம் பண்ண அப்புறம் ஒரு அர்த்த அங்கீகாரம் பண்ணிண்ட அந்த வீடியோ இன்னைக்கு பார்த்தாலும் தெரியும் அந்த சுவாமியினுடைய அனுஷ்டானங்கள்ல பார்க்கணும் அப்படி தள்ளாடிண்டு தள்ளாடிண்டு அப்படி நடந்து வருவேன் அங்க வந்து வரச்சே அந்த ஆச்சமணம் பண்ணச்சே பார்ப்போம் இப்ப பருபருன்னு ஒரு நின்று மூணு வாட்டி போச்சு அச்சுதாயன் மாத்திரணுமா அனந்தாயன் மாத்தினால கோவிந்தாயன் மாத்தணா எப்படி ஆச்சமனம் பண்ணான்னு தெரியல அது ஆச்சமனம் கைய அலம்பர்தும் அந்த ஆச்சமணம் பண்ணுறதும் அதுக்கப்புறமா சாஸ்திரியமா ரெண்டு வாட்டி தொடைக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விரலை வச்சு ஆச்சமணம் பண்ணுறது முத கொண்டு பார்த்தோமானாக்க சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா சுவாமி ஆச்சமணம் பார்த்து தான் ஆச்சமணம் பண்ணுறது இப்படி பண்ணணும்னு ஒரு இலக்கணம் வகுத்தா மாதிரி இருந்திருக்கும் அந்த மாதிரி அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு அபிகமனம்னுட்டு பெருமாளிடத்தில் போய் பிரார்த்தனை பண்றது கத்தியத்தை சொல்றது இதெல்லாம் ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கு அங்கே நின்றுண்டு அவரால் நிற்க முடியாது அது பிடிச்சிட்டு அந்த மோடைய பிடிச்சிட்டு கொஞ்சமாக பிடிச்சுட்டு அந்த கத்தியங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுவேன் அந்த அனுஷ்டானத்தை பார்க்கணும் அதே மாதிரி அவுபாசனம் பண்ணிட்டு அந்த அவுபாசனம் பண்ணி அந்த சரிதமான வரைக்கும் அந்த ஹோமம் ஆகுதி பண்ணுறோம் அகுதி அதில் அரிசி இது இப்போ சேர்க்கிறோம் அந்த சேர்க்குற அரிசி அது சரித்தம் ஆகணும் அது தழை வேகம் தளிக்காருன்னா அது இதுவாகணும் அதுக்கு முன்னையே ஆத்ம சமாரோபணம் பண்ணக்கூடாது அது வரைக்கும் இருக்கணும் அது வரைக்கும் இருக்கிற நாழிய வீணாக்கதை அந்த நாழியில உட்காந்து ஜப்பம் பண்ணிட்டு இருப்பார் மந்திர ஜப்பம் பண்ணுவார் அந்த சமயத்துல அதே மாதிரி அங்க அபிகமனத்துல சொல்லிருக்கு பெருமாளிடத்துல போய் பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு கண்ணா நம்மளுடைய முகத்தையும் கண்ணாடி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கு அந்த கம்பத்தில் ஒரு கண்ணாடி இருந்தன் இருப்போம் அந்த கண்ணாடியை பார்ப்பேன் நான் நினச்சி பார்ப்பேன் நான் சின்ன பையன் என்ன இவர் அப்பப்போ கொஞ்சம் இந்த நேத்திலாம் அவியாக இருக்காரா என்ன இருக்குன்னு அவர் பார்த்துக்கிறேன் போல இருக்குது சுவாமி நான் இப்போனா இந்த உபன்யாசத்துக்கு போனால் சுவாமி சுவாமின்னு நான் விவகாரம் பண்றேனே தவிர சாமி எழுந்த வரைக்கும் சுவாமின்ற விவகாரமே நான் பண்ணினதே கிடையாது அந்த வார்த்தை சொன்னதே கிடையாது நான் சொன்னது மொத்தம் தாத்தா தாத்தா தான் நான் சொல்லியிருக்கேன் நான் ஆகையால் தாத்தா பேரன்ற வால்லபியமால தாத்தா வந்து திறமணாம் கலையாது இருக்கான்னு அப்பப்போ பார்த்துக்கிறேன் போல் இருக்குன்னு நான் நினச்சிக்க மனசில் நினச்சது நான் அப்படியே நான் சொல்கிறேன் நான் ஆனால் ஆன்னைக்கும் காலட்சேபம் பண்ண செய்யும் ஆன் பிறருக்கு சொல்ல செய்யும் தான் தெரிஞ்சது சுவாமி பண்ணுறது ஒவ்வொன்றுமே சாஸ்திரியமானதுன்னுட்டு தான் அபிகமனத்தில் வரைச்சு பகவதாரதனெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்க்க சொல்லி சொல்லியிருக்கு அதை தான் அவர் பண்ணுற தவிர வேறு எதுவும் தாம் ஒரு பர்சனாலிட்டிகள்ட்டுக்காக அதை பார்க்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றது இப்படி இப்படி மகான்கள் அவருடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அனுஷ்டானமுமே இதுதான் சாஸ்திரம் சாஸ்திரம்னு வேற ஒன்றும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரம் இடத்துல பாடம் வாசிச்சோம்மாக்க பாடம் வாசிக்கிறது அவர் ரொம்ப திருப்பி திருப்பி எல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு முறை தான் சொல்லுவேன் அல்லது நாம கேட்டோம்னா இன்னொரு முறை சொல்லுவேன் அவ்வளோதான் சொல்லுவேரு தவிர பவுனஃப் பொண்ணுன்னு சொல்லி புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு எல்லாம் கேட்டு இருக்க மாட்டேன் ஆனா அந்த மாதிரி கேட்க வேண்டிய சன்னிவேசத்தையே ஏற்படுத்திக்க மாட்டேன் ஒரு முதல் முறை சொல்ல செய்ய எதிர இருக்கிறவாளுடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்குன்றத புரிஞ்சுண்டு அவ மனசுல எப்படி சொன்னா படியுமோ அப்படி சொல்ற ஆகையால எனக்கு புரியல ரெண்டாவது முறை என்னதுன்னு சொல்லணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லாத இருக்கு இப்படி சொல்றதுன்றது யாரால முடியும்னு கேட்டால் விஷயத்தில் நிஷ்கர்ஷம் இருக்கிறவளால் தான் இப்படி சொல்ல முடியும் சாஸ்திரத்துல தலஸ்பிற்கான பாண்டித்யம் அதாவது பரிபூர்ணமான பாண்டித்யம் தரை வரைக்கும் போய் தான் மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி பாண்டித்யம் யாருக்கு இருக்கோ அவளால தான் முதல் முறை சொல்லச்சேயே யார் கேட்குறவாளோ கேட்குறவாளுடைய மனசில் முழுசும் படியும் படியுமாக சொல்ல முடியும் மீதி பேரால் அது சொல்ல முடியாது அதுதான் சுவாமியினுடைய லௌகிக விவகாரத்துக்கும் ஒரு சிறப்பு சுவாமியினுடைய சாஸ்திர பிரவச்சனங்களுக்கும் இதுதான் ஒரு சிறப்பு சுவாமி தர்மசாஸ்திர விஷயங்களில் வரைச்சு நிறைய பேர் கடிதம் எழுதி இந்த மாதிரி சம்சயங்கள்லாம் வருது இதுக்கு என்ன சுவாமி திருவள்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் எப்படி அனுஷ்டிக்கிறதுன்னு எழுதுவா இன்றும் பிரியா இல்லை மேற்பாக்க சுவாமின்னு மகான் எழுந்தவள் அவர் பஞ்சாங்க சங்கிரகம்லாம் எழுதி எழுதி வச்சு சப்பிரமாணமாக பஞ்சாங்க சங்கிரகம்லாம் அவர் எழுந்தருள் இருந்த வரைக்கும் எழுதியிருந்தேன் அப்பெல்லாம் பல சமயங்களில் ஐயா சுவாமியனுடைய திருவள்ளம் இது என்று எழுதுவேன் பல சமயங்களில் இந்த மாதிரி இந்த காலம் மாதிரி கிடையாது அந்த காலத்துல எல்லாம் கடிதங்கள் மூலமாக தான் விவகாரங்கள்லாம் இருந்தபடினால சுவாமி எத்தனையோ முறை அவருக்கு கடிதம் எழுதியிருக்கார் சுவாமியும் அதுக்கு சமாதானங்கள்லாம் எழுதியிருக்கேன் சுவாமிக்கு அந்த ஒரு எண்பது எண்பத்தஞ்சு திருநெற்ற எண்பத்து திருநத்துக்கு அப்புறமா கை ஒதரும் அது ஒதறதுனால அந்த எழுத்தெல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி இப்படி இதுவாக வராது நேரம் வராது அப்படியும் வருவேன் அந்த திருமணட்டுக்கு கூட அந்த கை உதறும் முள்ள முள்ள அப்படியே கிட்ட எடுத்து போயிட்டு அப்படி திருமணட்டு வேர் அந்த மாதிரி பண்ணுவேன் ஆகையால் இந்த பத்திராச்சாரங்க இந்த மாதிரி வரைச்சே எங்களை மாதிரி இருக்கவளோ எழுத சொல்லுவேன் இங்கே தர்மசாஸ்திர விஷயத்தெல்லாம் எழுதிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவேன் இப்படி தோன்றுறது இந்த மாதிரி பண்ணலான்னு தோன்றுறது பெரியோர்களை கேட்டு செய்யவும் அப்படின்னு முடிப்பேன் அதுக்கப்புறமா கையெழுத்து மாத்திரம் சாமி போடுவேர் அதை என்ன சொல்கிறாரோ சொல்கிறத எழுதணும் அதை எழுதினா கூட சரி அவர் வா பார்க்காத இருக்க மாட்டேன் அதை மறுபடியும் ஒரு வாட்டி தான் வாசித்து பார்த்துட்டு அப்புறம்தான் கையெழுத்து போடுவேறே தவிர சொன்னதை தான் எல்லாம் கிடையாது அவருட அவ்வளவு ஜாக்கிரதை இதில் அப்போ ரொம்ப சாதாரணமாக அவர்ட துணிச்சலாக கேள்வியே கேட்க மாட்டான் என்ன மாதிரி இருக்கிறவா ஒரு வால்லபியனால உம்மைக்குதான் கேட்டிருக்கா அவ தேவருக்கு என்ன அபிப்பிராயம்ன்றது தேவர்ன்ற வார்த்தை கூட சொல்ல மாட்டாள் உம்மைக்கு என்ன அபிப்பிராயன்றதான் அவா கேட்டிருக்கா அதை போய் நீ அதை சொன்னாக்க சொல்லிட்டு போகிறது பெரியோர்களை கேட்டு செய்யவும்னு சொல்கிறதுக்கு உண்மை காட்டிலும் யார் இப்போ பெரியவா இருக்கா அவளை கேட்டு செய்யவும்னு என்னத்துக்கு இது ஒரு வார்த்தை எழுதுறது என்று நான் கேட்பேன் அந்த மாதிரி கேட்கச்சே சுவாமி சாச்சே டேய் அந்த மாதிரி இல்லைடா தர்மசாஸ்திரது இது ஒரு பெரிய சமுத்திரம் எந்த மூலையில் என்ன சொல்லியிருக்குன்றது எல்லாருக்கும் தெரியாது எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்தவா இல்லை நாம் பார்க்காத விஷயங்களை கூட சில பேர் பார்த்துருக்கலாம் இது அனுஷ்டானமாக போயிட்டு அப்படின்னால இதில் ஒரு கால் ஒரு தோஷம் இருந்ததுன்னா கூட இன்னொரு இடத்துல பிரமாணம் கணக்கு இருந்ததுன்னாக்கா அது இருக்கலாம் இல்லையோ ஆகையால் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுரா இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்கிற முறை இது அப்படின்னு சிக்ஷித்து சொல்லுவேன் அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் எந்த விஷயங்களில் ஆணித்தரமாக சொல்லணுமோ அந்த விஷயத்துல இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் தர்மசாஸ்திர விஷயத்திலையும் அவர் ஆணித்தரமானது தான் இருந்தாலும் அந்த தர்மசாஸ்திரம் தான் சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்றதை தவிர அது ஒரு ஃபார்மல் லெட்டர் ஃபார்மல் வாசகங்கள் அது இப்படி சுவாமியினுடைய ஒவ்வொரு நடத்தையும் அந்த தர்மசாஸ்திர பிரகாரம் தான் அனுஷ்டானங்கள் சுவாமி நித்தியம் பெருமாள் திருவாராதனம் பண்ணின பிற்பாடு வாசலில் ஏழுவே சுவாமி திருவாராதனம் பண்ணுறது ஆச்சரியம் அந்த திருவாராதனம் பண்ணுறதுலேயும் அந்த பாத்தியம் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனையும் இப்படி இதுக்கெல்லாம் பாத்திரங்களுக்குள்ள அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் கிளிப்தி இருக்கும் அதில் அஷ்டா நாராயண ஏன்றதுக்கு ந எப்படி அஞ்சு எழுத்தும் ஒவ்வொரு ஒவ்வொரு வட்டிலில் போட்டிருக்கோம் அந்த நான் போட்டிருக்கிற வட்டில் வந்து அக்கை பாத்திரம் ரான்னு போட்டிருக்கிறது பாதி பாத்திரம் அஞ்சு பாத்திரம் ரெண்டு ஏழை இங்கே ஒரு முதல்ல ஒரையாக வருது கடைசியில் ஒரே வருது ரெண்டு ஏ வருது இல்லையோ அந்த இன்னொரு யாக்கு மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் அந்த கோடு போட்டிருந்தால் அது சர்வார்த்த துவயமா நடுவில் வைக்கிற பாத்திரம் இப்படின்னு ஒவ்வொரு பாத்திரத்தில் முதல் கொண்டு ஒரு கிளிப்தி இருக்குது இந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வட்டியில மாற்றி வச்சுக்காத அர்க்கே வெட்டில்னா அது அர்க்கே வெட்டில்தான் இருந்துகிட்டு இருக்கும் பாத்திய அது பாத்திய தான் எப்போவுமே இருந்துட்டு அந்த பெருமாளுக்கு உபயோகப்படுத்துகிற உத்தரணி முதற்கொண்டு பெருமாளுக்கு தான் இருக்குமே தவிர தீர்த்தம் சாய்க்கிறதுக்கு அந்த உத்தரணி வராது அந்த பெருமாளுக்கு அந்த உத்தரணியினால் உபயோகப்படுத்தியாச்சுனாக்கா அந்த பெருமாள் உத்தரணியை எடுத்து கோயிலா விழா உள்ளேயே வச்சுடுவேன் அந்த பெருமாள் மறுநாள் திருவாராதனை பண்ணச்சே இவரே அலம்பிப்பேரே தவிர அதுக்கு முன்னே அது வந்திருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு கிளிப்தி அந்த பெருமாள் விஷயத்தில் வரைச்சே இந்த பவித்ர மாலை அந்த இந்த மாலை பத்மாற்ற மாலையே சுவாமி சாத்திப்பேர் நிறையெல்லாம் சாத்திக்க மாட்டேன் ஒரு ரெண்டே ரெண்டு மாலை தான் சாத்திப்பேன் அந்த மாலையை சாத்திக்கிட்டு கூட கார்த்தால் ஜப்பத்தும் போது சாத்திப்பேன் மத்தியானம் திருவாராதனத்தும் போது சாத்திப்பேன் அந்த திருவாராதன ஆன பிற்பாடு அந்த வயசுதேவம் பண்ணச்சையும் அது அப்படியே தான் இருக்கும் அது வயசுதேவம் பண்ணிட்டு அப்படி ஆடிண்டு ஆடிண்டு சாமி ரொம்ப உசரமான திருமேனி அந்த திருமேனியில் கொஞ்சம் அந்த வயப்பிரயுக்தமான தள்ளாடிண்டு அப்படி நடந்து நடந்து அப்படி வருவேன் அந்த மாலையும் ஆடிண்டு அதுவும் மாத்தியானிக்கு ஸ்தானம் பண்ணிவிட்டு புழு பழ பழ பழான்னு திருமண விட்டுண்டு அங்கே இப்படி வருவேறு வாசலுக்கு வரைக்கும் வந்துவேன் அந்த வாசலில் வந்து ரெண்டு பக்கமும் போகிறாங்க அங்கே செடி தாண்டி அந்த கம்பை தண்டை பிடிச்சிட்டு திறவானுக்கு கைக்கோப்பேன் அஞ்சலி சமர்ப்பிப்பேன் அம்சை எழுறதுக்கு முன்னே அஞ்சலி சமர்ப்பிச்சுட்டு இந்த கிழக்கமாக இருக்க ரெண்டு பக்கமும் யாரானா அதிதி வராளான்னு சத்தனாக ஒரு நிமிஷம் பார்ப்பேன் சாஸ்திரம் கிரகஸ்தாலுக்கு சொல்லியிருக்கு கோதோகன கால பரியத்தம் அதிச்சிக்கு பிரதீட்சை பண்ணி அதித்தி வராளான்னு பார்த்துண்டு அதுக்கப்புறமா தான் நாம் சாப்பிட போனோம்னு சொல்லியிருக்கு அப்போ அதிதி வரலான்னு பார்ப்பேன் அப்போ யாரானா தம்பட்டான்னாக்கா அவளை சாப்பிட பண்ணிவிட்டு இப்போது அங்கேயும் பார்க்கணும் இவர் ரெண்டு பேர் தானே இவர் எவ்வளோ சாப்பிட போகிறார் தொழில் விட்டு சாப்பிட போகிறேன் தேவிகள் தொழில் விட்டு சாப்பிட போகிறாள் இதுக்கு மேலே சாதம் பண்ணாத இல்லையோ அப்போ போய் அதிச்சி வந்துவிட்டாள்னாக்கா அவளை சாப்பிட பண்ணிட்டாக்க சாப்பிடவான்னு இவர் கூட்டேருன்னா அங்கே என்ன சாதம் இல்லாத போயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னா சாஸ்திரமே சொல்லியிருக்கு அந்த நாம் தொழிகை பண்ணுறதே வந்து நம்ம ரெண்டு பேருக்கு மாத்திரம் பண்ணக்கூடாது பெருமான் திருவாராசனை பண்ணுறதுன்றது அதிச்சிகளுக்கு ஒரு பாகம் காரித்தியாகனு சொல்லிட்டு நம்ம வேலை பண்ணுறவர்களுக்காக வேலைக்காரர்களுக்காக ஒரு பாகம் இப்படி சொல்லி அதுக்கப்புறமா மீதி பாகத்தில் தான் நமக்கு உபயோகத்துக்குன்னு சொல்லியிருக்கு பண்ணச்சே அங்கே தழிய பண்ணுறது முத கொண்டு அந்த மாதிரி தான் அனுஷ்டானம் வந்துட்டதுனால சாதம் இல்லாத போகாது கண்டிப்பாக சாதம் இருக்க தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு அனுஷ்டானத்துலையும் சொல்லணும் சாயங்காலம் போகிறதும் சுவாமின் இடத்துல அத்தியனம் பண்ணினவா अध्यमदरी सास्रम वास्तवा नरये पे कालक्षेपम पढ़ने नवा नरये पे स्वामिदेशीकं सारी करे नरवेश्टम्य इत्यारो भोमो वच्चे साम आवर्त्ति फेरियो वनम निर्धोते तर आरातंत्र नरयाहा नितास कम आश्राहा अंकी करते सताम प्रसत्ते मसताम करवों पे निर्वापिता हा शेषा यश्य पे சுவாமி தேசிகன் தன்னுடைய காலம்லாம் எப்படி போச்சுன்னா இத்தி சார்வபோம வச்சசாம் ஆவர்த்தி பிகி யௌவனம் எம்பருமானாருடைய சீசுக்திகளை மறுபடியும் மறுபடியும் காலக்ஷம் திரும்சத்வாரம் விசிறுத வேதாந்த தானே சங்கல்ப சூரியோதயத்தில் சாதிக்கிறார் முப்பது முறை அந்த ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேப்பம் சொன்னவர் சுவாமி தேசிக்கன் அவர் காலத்தில் அதே மாதிரி ஒத்தரிடத்துல கை நீட்டி சம்பளம் வாங்கினது கிடையாது கை நீட்டி ஒருத்தன இடத்துல தைரியன்னு கேட்டவர் கிடையாது இதர பாரதந்திர நிறையாக நேர்தூத்தாகனு சொல்லிட்டு இப்படி அதுவே ஒரு நரக்கம் ஒருத்தன இடத்துல கை கட்டி நிற்கிறதுன்றது அந்த நரக்கத்துலேருந்து நரக்கம் இல்லாதபடி சுகம் வாசராக நீத்தாக தன்னுடைய காலத்தை கழிச்சிட்டோன்னு சொல்லி சாக்கிறார் சத்துக்களுடைய வார்த்தையை அங்கீகாரம் பண்ணிண்டு சுவாமி மகான்களுடைய வார்த்தையை சார்த்தம் அன்வர்த்தையாவின்னு சொல்கிறார் வேதாந்தாச்சாரிய சம்ஜாம் அகிதபகவித் சார்த்தம் அன்வர்த்தையாமின்னு சொல்லிட்டு அவருக்கு வேதாந்தாச்சாரியர்னு பிருதத்தை ரங்கநாதனும் அந்த திவ்ய தம்பதிகள் வழங்கினால அதை நாம் வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கிரந்தங்கள் அதிகிரண தாராவளி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் சாதிச்சு அதை அன்வர்த்தமாக ஆக்குறேன்னு சுவாமியை சாச்சிருக்கேன் அதே மாதிரி அசத்துக்களாக இருந்துட்டு இருக்கிறவள் நம்மளுடைய மதத்தை தோஷிக்கிறவாளாக இருக்கிறவாளுடைய கர்வத்தையும் போக்கடித்த இப்படியாக தன்னுடைய மீதி காலத்தில் சேஷி தயா தீட்சா முதீட்சா மகேன்னு அந்த திவ்ய தம்பதிகளுடைய தீட்ச அதாவது தம்பதிகளுடைய கட்டாட்சம் ஒன்னையே நோக்கி நான் இருந்துருக்கேன்னு இருக்கேன்னு சுவாமி ரகசித்ரை சாரத்தில் கடைசியில் சாய்கிறார் அப்படியே நடந்துட்டவர்

எல்லா பூர்வாச்சாரியர்களுடைய கிருதிகள் எல்லாமே காலக்ஷேபம் சாதிச்சிருக்க சுவாமி காலக்ஷேபம் சாய்க்காத பூர்வாச்சாரிய கிரந்தம் எதுவுமே கிடையாதுன்னே சொல்லி சொல்லலாம் அப்படி அத்தனையும் சிஷியர்களுக்கு காலக்ஷேபம் சாதிச்சிருக்க எதி சார்வபோம வச்சாம்னு சொல்லி சொல்ற ஆச்சாரிய சார்வௌமாள இருந்திருந்தா எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருடைய வாக்குகளையும் தன்னுடைய காலக்ஷேபமாக அதாவது தான் அவள பிரவர்த்தனம் பண்ணி பிரவச்சனம் பண்ணி தன்னுடைய எவ்வளவு காலம் இல்லை எல்லா காலத்தையும் அதிலயே கழிச்சவர் ஐயா சுவாமி தர பாரதந்திர திரையா நீதா சுகம் வாசராகு சுவாமியினுடைய தொண்ணூத்தி ஒரு திருநட்சத்திர காலத்திலையும் யாரிடத்துலையும் கை கட்டிண்டு நிந்தண்டு ஒருத்தருக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்படுத்தின்றது ஏற்பட்டதும் இல்லை அப்படி தன்னுடைய காலம் முழுக்க இருந்த சுவாமிக்கு விபூதிக்கு குறவில்லை அவருக்கு நாலு ஊர்ல இருந்து நாவல் பாக்கம் சிறுநாவல் பார்க்கம் தாமரை பாக்கம் காட்டேரி இப்படி நாலு ஊர்ல நிலங்கள்லாம் இருந்து ஆனா அவர் இடத்துல போல இந்த காலம் மாதிரி இல்லை அந்த காலம் அந்த காலத்தில் அதித்தி சத்காரம் பண்ணிண்டு சிஷியால் எல்லாம் ஆற்றுலேயே இருக்கும்படியாக பண்ணிண்டு அவளுக்கும் சாதம் போட்டு இப்படி நடக்கணும்னாக்கா எங்கேருந்து வரும் எல்லாத்தையும் துளி துளியாக விற்று 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 தான் அவருடைய காலெல்லாம் கழிஞ்சிது கடைசியில் அவர் வச்சுருந்தது மூணு ரெண்டரை ஏக்கராலேருந்து மூணு ஏக்கரா தான் இருந்ததை தவிர வேற எதுவுமே கிடையாது அத்தனையும் இப்படி அதித்தி சத்காரத்துக்கும் இதுக்காகவும் அந்த சிஷியால் அதாவது தன்னுடைய வாசிக்கிற சிஷியாளுக்கு அவளுக்கெல்லாம் தனையும் எல்லா விதமான சகாயமும் பண்ணியும் இப்படி தான் பண்ணி தவிர அவர் இடத்துல கை நீட்டி வாங்கினது கிடையாது கை ஆகையால் தன்னுடைய காலம் முழுக்க இந்த பாரதந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு நரக்கத்தனுடைய ஒரு வேதனை இல்லாமல் கழித்தவர் சுவாமி ஒன்று அங்கீகரித்த சதாம் பிரசத்தி அசதாம் கர்வோபி நிர்வாபித்த சதாம் பிரசத்தி நாவல் பார்க்கும் சுவாமி போன்ற மகான்களுடைய ஒரு ஆதேசத்தை கொண்டு தத்துவ கலாபம் சூத்ரானுகுண்ணிய சித்தி இப்படி போன்ற தத்துவ கலாபத்துக்கு வியாக்கியானம் சூத்திரானுண்டிய சித்தி விமர்சனம் போன்ற கிரந்தங்கள்லாம் சுவாமி சாதிச்சார் அசதாம் கர்வோப்பி நிர்மாத்த சதபூஷணின்னு ஒரு அத்வைத்தி சுவாமி தேசிகனுடைய சததூஷணிக்கு கண்டனமாக எழுதினார் அதுக்கு பதில் எழுதினர் வேதாந்த வைஜயந்தி என்பதாக சுவாமியினுடைய வார்த்தைகள் எல்லாமே பிறர் மனசு புண்படாத இருக்கணும்ன்றதுதான் அவர் சதபூஷணின்னு எல்லாம் பேர் வச்சு ஆனால் சுவாமி பேர் வச்சு வேதாந்த வைஜெயந்தின்னு பேர் வச்சிருக்கேன் அந்த பேரில் கூட இருக்க ஒரு இது தெரியாது அதை உள்ளுக்குள்ளே பார்த்தோமானாக்கா அந்த வேதாந்த வைஜேந்தியை நம்ம செய்விச்சோமானா தெரியும் ஆடித்தரமான பதில் அதுக்கு மேலே சுவாமி சொன்னதுக்கு மேலே பதில் யாராலும் சொல்லவே முடியாது இதுக்கு க வந்து இப்படி கூட சொல்லாமா அப்படி கூட சொல்லலாமான்னுலாம் சொல்ல முடியாது அப்படி சுவாமினுடைய ஒரு ஞானத்தில் நிஷ்ட இந்த மாதிரி அங்கீகரித்து சதாம் பிரசத்தி மசதாம் கர்வோபி நிர்வாபிதா சேஷாஷ்ய பி தம்பதி தயா தீட்சாமு தீக்ஷாமு தன்னுடைய காலம் முழுக்க அங்கே நாவல் பாகத்துல எழுந்தொழு இருந்திருக்கிறான் திவ்ய தம்பதிகள் அவளுடைய கடாட்சம் ஒன்னையே நினைச்சின்ன இந்த திண்ணையில இருந்துட்டு எழுந்தல் இருந்தேன் அத சுவாமியினுடைய வைபவத்தை எவ்வளவு சொன்னாலும் போராது அடியனுக்குலாம் ஒரு பாக்கியம் கிடைச்சது சுவாமியோட பழகும்படி நெருங்கி பழகும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது அது ஜன்மாந்திரத்துல பொண்ணின சுக்கர்த்தமோ அடியன் தாயார் தகப்பனார்கள் பொண்ணின சுக்கர்த்தமோ என்னன்னு சொல்ல தெரியல சுவாமியினத்துல சேவிக்கும்படியாகவும் அடியன் திருத்தகப்பண்ணார் பயனார் வயசுலேருந்து அத்தியனம் பண்ண முடிச்ச காய அதுலேருந்து கடைசி வரைக்கும் சுவாமியோட இருந்தவர் அதாவது சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலேயே தனக்கு சத்தம் ஏற்பட்டதுன்னு எப்பவும் சொல்லிட்டு இருந்தவர் அப்படியே தமையனார்கள் ரெண்டு பேரும் சுவாமியின் இடத்துல அக்ஷராபியாசத்துலேருந்து ஆரம்பிச்சு பிரம்ம வித்ய வேதாந்த சாஸ்திரம் முழுக்க அத்தியனம் சாஸ்திரங்கள் காவ் அத்தியனம் காவியங்கள் நாடகங்கள் சாஸ்திரம் காலக்ஷேபம் வேதாந்த காலக்ஷேபம் இப்படி எல்லாமே சுவாமி சுவாமியினிடத்துல தான் அவளுக்கு கிடச்சது அதே மாதிரி அப்படியே என் தம்பியும் சுவாமி நடத்துல இது பண்ணால் சுவாமியினுடைய தொண்ணூறாவது திருநக்ஷத்திரத்தில் கடைசி செட்டு அப்படியே என்னுடைய தம்பி இவெல்லாம் சீபாஷி காலக்ஷேபம் பண்ணினோம் அந்த சமயத்துலையும் எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் கங்கா பிரவாகம் மாதிரி சுவாமி காலட்சேபம் சாச்சு அதை நினச்சி பார்த்தோம்னாலே இப்போ நமக்கு கண்ணில் ஜலம் வருது இப்படிலாம் நமக்கு அனுகிரகம் பண்ணின சுவாமிக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் போற்றி வகுப்பதும் பொந்தியில் கொள்வதும் என்று சுவாமி தேசிகன் காண்பித்த வழியில் சுவாமியினுடைய வைபவத்தை சொல்கிறத தவிர வேறு எதுவும் எனக்கு வழி தெரியல அந்த வைபவத்தை சொல்கிறதுக்கும் அப்படியே எனக்கு சாமர்த்தியம் எவ்வளோ இருக்குன்றதும் தெரியல அப்படியே எவ்வளோ தூரம் அது எப்படி எல்லாருக்கும் அறிந்து கொள்ளும் முடிவாக சொல்கிறதுக்கு தெரியுன்றதும் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் என்னுடைய வாக் சாஃபல்யத்துக்காக சுவாமியினுடைய வைபவத்தை உங்கள் எல்லோருடையும் இன்றைய தினத்தில் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப தன்யனாகிறேன் சுவாமியினுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாேருக்கும் எப்போவும் இருக்கணும்னு ප්‍රර්थන කොනිර කවිතාර්කකසිමහාය කියන කනසා ශමතය වකටේශ අය වැධන්ත ගොරවේ නමහ